ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐஷு மேம் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா ஓகே வீட்டில் சேட்டை பண்ணக்கூடாது மம்மி பேச்சை கேட்டுட்டு குட் பாய் அண்ட் குட் கேர்ள்ஸாக இருக்கணும் ஓகேவா இப்போது நம்ம ஒரு ரைம்ஸ் பார்க்கலாமா ஓகே ஃபைவ் லிட்டில் மங்கீஸ் ஜம்பிங் ஆன் த பெட் ஒன் ஃபெல் டவுன் அண்ட் பம்ப்ட் ஹிஸ் ஹெட் மம்மா கால் த டாக்டர் செட் நோ மோர் மங்கீஸ் ஜம்பிங் ஆன் த பெட் ஃபோர் லிட்டில் மங்கீஸ் ஜம்பிங் ஆன் த பெட் One fell down and bumped his head. Mama called the doctor. The doctor said, No more monkeys jumping on the bed. Three little monkeys jumping on the bed. One fell down and bumped his head. Mama called the doctor. The doctor said, No more monkeys jumping on the bed. Two little monkeys jumping on the bed. One fell down and bumped his head. Mama called the doctor said, No more monkeys jumping on the bed. One little monkey jumping on the bed. One fell down and bumped his head. Mama called the doctor said, No more monkeys jumping on the bed. Okay, kids, rhymes எல்லாருக்கு பிடிச்சிருந்ததா? Okay, இந்த rhymesல என்ன பார்த்தோம் இப்போ? நிறைய numbersலாம் வந்துச்சுல்ல பார்த்தீங்களா? நீங்க listen பண்ணீங்களா? Okay, இப்போ நம்ம ஆல்ரெடி மேத்தில் நிறைய ஷேப்ஸ் பார்த்துருக்கோம் கான்செப்ட் பார்த்துருக்கோம் நம்பர்ஸ் 1 to 5 வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து மேம் சொல்லி கொடுத்தேனா இப்போது அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போ ரைட் பண்ணலாமா குட்டீஸ் இங்கே பாருங்கள் மேம் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல் பிக்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் இது என்ன பிக்சர்ன்னு கரெக்டாக சொல்வீங்களா ஓகே இது என்ன பிக்சர் எஸ் இது வந்து கார் இங்கே எத்தனை கார்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் எஸ் ஒன் கார் நெக்ஸ்ட் இது என்னதுன்னு பார்த்தீங்களா நம்ம வீட்டில் வால்லெல்லாம் மாட்டி வச்சுருப்போம்ல இது என்னது இட்ஸ் அ வால் கிளாக் இங்கே ஹவு மெனி வால் கிளாக்ஸ் எஸ் இங்கே 1 and 2 வால் கிளாக்ஸ் இருக்கா ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் என்ன கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல இது யாருன்னு பாருங்கள் எஸ் ஜோக்கர் ஜோக்கர் பார்த்துருப்பீங்களா நிறைய கேம்ஸ்லாம் காட்டுவாங்கல்ல உங்களுக்கு எத்தனை ஜோக்கர் இருக்காங்க கவுண்ட் பண்ணுங்க 1, 2 and 3 இது என்ன பிக்சர் பார்த்தீங்களா இது யாரு எஸ் டாக் எத்தனை டாக்ஸ் இருக்கீங்க 1, 2, 3 and 4 தேர் ஆர் 4 டாக்ஸ் இது என்ன பிக்சர் பாருங்க எங்கள் வீட்டில் கேப் ஹேட் எல்லாம் இருக்கும்ல கலர்ஃபுல்லாக இருக்கா ஓகே கவுண்ட் பண்ணுவோமா 1, 2, 3, 4 and 5 தெர் ஆர் 5 பிக்சர்ஸ் நம்ம 1 to 5 நம்பர்ஸ் பார்த்தோம்ல அதை இப்போ எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கிட்ஸ் இது என்ன நம்பர் இதான் நம்பர் 1 இது என்ன நம்பர் பாருங்கள் ஒரு பேக்வேர்ட் கர்வ் அண்ட் 1 ஸ்லீப்பிங் லைன் இது வந்து நம்பர் 2 இது என்ன நம்பர் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் எஸ் திஸ் இஸ் நம்பர் 3 ஒன் பேக்வேர்டு கவ் அண்ட் அனதர் 1 பேக்வேர்ட் கவ் திஸ் இஸ் நம்பர் 3 இது என்ன நம்பர் பாருங்கள் இதுதான் நம்பர் 4 ஒன் ஸ்டாண்டிங் லைன் ஒன் ஸ்லீப்பிங் லைன் அண்ட் அனதர் 1 மோர் ஸ்டாண்டிங் லைன் ஓகேவா நெக்ஸ்ட் திஸ் இஸ் நம்பர் 5 ஒன் ஸ்லீப்பிங் லைன் ஒன் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் 1 பேக்வேர்ட் கவ் இது வந்து நம்பர் 5 இப்போது இந்த நம்பர் எல்லாத்தையும் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு மேம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் பார்க்கலாமா கிட்ஸ் இப்போது நம்பர் 1 எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் சின்னதாக மேம் ஒரு டாட் வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஓகேவா இதுதான் நம்பர் 1 மேம் அகெயின் ரைட் பண்ணுறேன் பாருங்கள் ஒன் டாட் வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒன் டாட் அண்ட் ஒன் ஸ்டாண்டிங் லைன் நம்பர் 1 ஈஸியாக போட்டிங்களா ஓகே ஒன் டாட் வச்சுட்டு அதிலிருந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் இந்த லைனை டச் பண்ணி கீழே ஸ்டாண்டிங் லைன் போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா நம்பர் 2 நம்பர் 2 ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணணும்னா ஒன் பேக்வேர்டு கர்வ் அண்ட் ஒன் ஸ்லீப்பிங் லைன் ஓகேவா அப்போ போடுவோமா அதே மாதிரி ஒரு சின்ன டாட் அதிலிருந்து
இது சின்னதாக ஒன் பேக்வேர்டு கவ் போட்டுக்கோங்க. இந்த பேக்வேர்டு கவ் ஃபினிஷ் ஆகிற பிளேஸ்லேருந்து ஒன் ஸ்லீப்பிங் லைன், ஓகேவா? ஒன் டாட், பேக்வேர்ட் கவ் அண்ட் ஒன் ஸ்லீப்பிங் லைன். திஸ் இஸ் நம்பர் டூ. ஒன் டாட், பேக்வேர்டு கவ். இந்த லைனுக்குள்ளேயே போடணும், லைனை விட்டு வெளியிலே வரக்கூடாது. ஒன் டாட், பேக்வேர்ட் கர்வ் அண்ட் ஒன் ஸ்லீப்பிங் லைன். பேக்வேர்ட் கர்வ் அண்ட் ஒன் ஸ்லீப்பிங் லைன். நம்பர் டூ ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்? நம்பர் த்ரீ. நம்பர் த்ரீயும் டூ மாதிரி பேக்வேர்டு கர்வ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அதே மாதிரி ஒன் டாட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு கர்வ் ஸ்மாலாக அப்படி போட்டுக்கோங்க. அதிலிருந்து இந்த பிளேஸ்லேருந்து அகைன் ஒன் பேக்வேர்ட் கவ், ஓகேவா? இதான் நம்பர் த்ரீ. ஒன் டாட், சின்னதாக ஒரு பேக்வேர்ட் கவ் போட்டுக்கோங்க. இந்த பேக்வேர்டு கவ் ஃபினிஷ் ஆகிற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து அகைன் ஒன் பேக்வேர்டு கவ். நெக்ஸ்ட் ஒன் டாட், சின்னதாக ஒரு பேக்வேர்டு கவ், அதிலிருந்து அகெயின் ஒன் பேக்வேர்ட் கர்வ், ஓகேவா? ஒன் கர்வ் அண்ட் ஸ்மாலாக இன்னொரு ஒரு கர்வ். நம்பர் த்ரீ ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்? நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர். ஃபோர் எப்படி ரைட் பண்ணணும்னு பார்த்தீங்களா? ஓகே, அதுக்கு என்னென்ன பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணணும்னா, ஸ்டாண்டிங் லைன், ஒன் ஸ்லீப்பிங் லைன், அகெயின் ஒன் ஸ்டாண்டிங் லைன், ஓகேவா? அதே மாதிரி ஒன் டாட், ஸ்டாண்டிங் லைன் நம்ம ஒன் போட்ட மாதிரி ஃபுல்லாக போடக்கூடாது, சின்னதாக ஒன் ஸ்டாண்டிங் லைன் இந்த லைனுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதிலிருந்து இந்த பிளேஸ்லேருந்து சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங் லைன், அகைன் ஃபோர் ஒரு ஸ்டாண்டிங் லைன், கீழ் லைனை டச் பண்ணி போடணும், சரியா? ஒன் ஸ்டாண்டிங் லைன் சின்னதாக போட்டுக்கோங்க, அதிலிருந்து ஒன் ஸ்லீப்பிங் லைன், ஒன் ஸ்டாண்டிங் லைன். இந்த ஸ்டாண்டிங் லைன் போடுற லைன் மட்டும்தான் இந்த லைனை டச் பண்ணி வரணும், மற்ற டூ லைன்ஸும் இந்த பாக்ஸ்க்குள்ளேயே போடணும், ஓகேவா? டாட், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒன் ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒன் ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒன் ஸ்டாண்டிங் லைன். ஃபோர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? எஸ் நம்பர் ஃபைவ். நம்பர் ஃபைவ் ரைட் பண்ணலாமா இப்போ? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லீப்பிங் லைன், இந்த பிளேஸ்லேருந்து ஒன் ஸ்டாண்டிங் லைன், அகெயின் இந்த பிளேஸ்லேருந்து ஒன் பேக்வேர்டு கர்வ். இந்த கர்வ் மட்டும்தான் இந்த லைனை டச் பண்ணி வரணும், ஓகேவா? ஒன் ஸ்லீப்பிங் லைன், ஒன் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஒன் பேக்வேர்டு கர்வ். ஸ்லீப்பிங் லைன், இந்த ஸ்லீப்பிங் லைன் ஃபினிஷ் ஆகிற பிளேஸ்லேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒன் பேக்வேர்ட் கவ். ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், பேக்வேர்ட் கவ். ஒன் ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், பேக்வேர்ட் கவ். கேட்ஸ் நம்ம ஒன் டூ ஃபைவ் ரைட் பண்ணிட்டோம். எல்லா லைனுமே பாக்ஸ்க்குள்ளே மட்டும்தான் எழுதணும், பாக்ஸை விட்டு வெளியில் வரக்கூடாது, ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் வரையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்பரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் இதெல்லாம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே கிட்ஸ்? பாய்.